أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سيدنا وحبيبنا وقدوتنا رسول الله صلى الله عليه وسلم அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சகாபாக்கள், அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கு யாரெல்லாம் சொல்லி அர்ப்பணித்தார்களோ அத்தகைய உண்மையான சொல்வதாகும். யதார்த்த ஜீவிதாக யாரெல்லாம் உலகம் முழுக்க வேலை செய்கிறார்களோ அத்தகைய உண்மையான முஜாஹிதர்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துடைய ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இமாமுடைய ஹுத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நடந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவன் அருளும் அவன் திருவையும் பின்னர் உண்டாக படைத்து நாம் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ் நாம் விரும்பக்கூடிய மார்க்கத்தை விட ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை ஒன்று இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தீன் இஸ்லாம் என்கிற இந்த ஷரியாத்தில் நம்மை எல்லாம் அமர வைத்து ஒரு முஸ்லீம் என்கிற ஒரு பட்டத்தை ஒரு பெயரோடு நம்மை நடமாட வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு சமூகம், அதே அடிப்படையில் மறைத்து மறுமையில் சோழம் செல்லக்கூடிய சமூகம் ஒரு வார்த்தையை பதிவு செய்வதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல்லாஹு சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். எல்லாருக்கும் அல்லாஹ் சோழவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைகிற போது சொல்கின்ற வார்த்தையை அல்லாஹ் திருமறை குர்ஆன் பதிவு செய்வான், உனக்கே எல்லாருக்கும் இந்த நேர்வழியை தந்ததற்காக நீயே புகழக்கூடியவன் இறைவான், இந்த ஹிதாயத்தை இந்த நேர்வழியை எங்களுக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம், ஹிதாயத்தை பெற்றிருக்க மாட்டோம், வழிகட்டில் இருந்திருப்போம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த நேர்வழியை தந்த உலகே எல்லாம் புகழும் என்று சொன்னவாறே அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல்லாஹு இந்த வசனத்தை பதிவு செய்கிறார். அந்த நேர்வழியை அந்த ஹிதாயத்தை பெற்ற சமூகம் தான். இந்த நேர்வழியிலே நம்முடைய வாழ்வை, இந்த ஹிதாயத்திலே நம்முடைய சிந்தனையை, நம்முடைய நடவடிக்கைகளை ஆக்கியவாறு கலிமாவுடைய வாழ்வில் மரணிக்கக்கூடிய ஒரு தொகையை நமக்கு தர வேண்டும் என்ற துவாவை அடிக்கடி நாம் நம்முடைய தொழிலையும் நம்முடைய வழக்க வழிபாடுகளிலும் எல்லா நேரங்களிலும் கேட்க வேண்டிய ஒரு காலத்தின் தட்ட ஆயத்தில் வைத்திருக்கிறார். இந்த ஜும்மாவுடைய உரையில் ஆர்வமாக அலாமத்து சஹா கியாமத்துடைய அடையாளம் என்பதில் குறிப்பிடப்பட்ட சில அடையாளங்களை மட்டும் சிறு அடையாளங்கள் ஒரு சில விஷயங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய தகவலை நாம் பதிய மறுமையுடைய நாள் தயாரிப்பில் என்ன இருக்கிறோம், அந்த மறுமை என்பது நிச்சயமாக ஏற்படுமா, அது எந்த நாள் வந்தால் வரட்டுமே, அது 21 என்ற அடிப்படையில் வாழ்கிற ஒரு சமூகம் உண்மை முஸ்லீமாக இருக்க முடியாது. இருக்கக்கூடிய வார்த்தை நாங்கள் மறைத்து இன்னும் மண்ணோடு போனதற்கு பின்பு மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் ரப்பல்லாஹு சூரா வாக்கியா 56 அத்தியாயத்தில் பதிவு செய்கிறார். இன்னும் திருமறை குர்ஆன் வசனத்தை நாம் படித்து பார்க்கிற போது அல்லாஹ் ரப்பல்லாஹு சொல்வான், லா உக்ஸிமு பி யௌமில் கியாமா, சத்தியமாக திட்டமாக கியாமத்தை கொண்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன். வலா உக்ஸிமு பி நஃப்ஸில் லவ்வாமா, நிந்திக்கக்கூடிய நஃப்ஸை கொண்டும் நான் சத்தியம் செய்கிறேன். மண்ணோடு மக்கி எறும்பாவதற்கு நாங்கள் மீண்டும் ஒன்று சேர்க்கப்படுவோமா, அல்லன் நஜிமா இவாமா, ஒன்று சேர்க்கப்படுவோமா எறும்புகளாவதற்கு பின்பு. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர் அப்படி கேட்கிறான், அல்லாஹ் பதிவு செய்கிறான், அல்லன் நம் தீரா அலைகி அல்ல நஜிமா இலாமா பலா காதலீன ஒட்டல்
பாறை கடந்து கொண்டு தன் இல்லத்திற்கு கடி மடி கலத்த ஒரு ஒத்தகத் துண்டிலிருந்து பாறை கடந்த ஒரு மனிதன் அந்த பாறை தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போவதற்கு முன்பாகவே தியாகம் ஏற்பட்டுவிடும். விற்பதற்காக துணியை விற்பான், வாங்கக்கூடிய இரண்டு நபர்கள் நிற்பார்கள், துணியை பார்ப்பார்கள், அவர் விட்டிருக்கவும் மாட்டான், அதை சுருட்டி இருக்கவும் மாட்டான். தியாகத்து வந்துவிடும் சொல்லலாம். உணவை சம்பாதித்து வீட்டில் தன் மனைவி முக்கோடு அமர்ந்து ஒரு கவர வாயில் உணவை கொண்டு போவதற்காக வாய்க்கு கொண்டு செல்வான். தியாகத்தில் இப்படித்தான் உடன் உடனே அந்த நாளின் நேரங்கள் வருகிற போது அந்த நாளுடைய கொடுமை தாங்க முடியாமல் அடியார் தத்தளிப்பான். அந்த நாளுக்கு முன்பாக நாம் சில அடையாளங்கள் குறிப்பிட்ட முக்கியமான இந்த இருக்கக்கூடிய சூழலை மையப்படுத்தி சமூகம் சிந்திக்க வேண்டிய சில அடையாளங்கள் எல்லாம் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தக்கும் அஸ்ஸாஅ லா தக்கும் அஸ்ஸாஅ ஹத்தா யுக்பது அல்இல்ம் வதக்ஸுரு அஸ்ஸில்சால் வயதகாரபு அஸ்ஸமான் வததுஹுரு அல்ஃபிதன் வயுக்ஸரு அல்ஹஜ். கியாமத் வந்தே தீரும் ஹத்தா யுக்பது அல்இல்ம் கல்வி பிடுங்கப்படும், உயர்த்தப்படும், அறியாமை உயர்த்தப்பட்டுவிடும். சொல்லாமல் சொல்லுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள், சித்திரம் கூடிவிடும்.
சொல்லுவாங்க, கால நெருங்க நெருங்க குழப்பங்கள் கூடிவிடும். அந்த குழப்பங்களுடைய எச்சரிக்கை எந்த அளவுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், அவனுடைய அடியான் யமுரு ஃபி கப்ர், ஒரு கபர் பக்கம் செல்வான், ஒரு மன்னரை பக்கம் நடந்து செல்வான். குழப்பங்களையும் சோதனைகளையும் சித்திராக்களும் கூறிக்கொண்டிருக்கிற போது ஒரு கபருக்கு முன்னால் நின்று கொண்டு அவன் சொல்லுவான், அவர் அடியான் அந்த அக்கூல சாஹிப ஆதர கபர் தாங்க முடியவில்லை, இந்த மோசமான குழப்பத்தில் என்னை நான் தட்டாத்துக் கொள்ள முடியவில்லை, உடனே நான் என்னை நான் தட்டாத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த பூமியுடைய இறப்பாப்புக்கு மேல் நான் வாழ்வதற்கு முடியாது, இதோ இந்த அடியான் வழங்கப்பட்டிருக்கிறானே இந்த கபரில் நான் ஒருவனாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய காலம் வரை வரைக்கும் அடிக்கப்படியான மாலையில் உண்மையாக இருப்பான், அதை ஹாலை தகவல் வரும், அவன் காஃபிராக நிராகரிப்பாராக மாறிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை என்ற அந்த தன்மை மறந்தவனாக ஈமான் என்ற தத்துவார்த்தமான அழகான ஒரு செய்தியை உள்ளடக்கப்படக்கூடிய உலக முழுக்க பின்பற்றப்படக்கூடிய ஒரு சரியத்தில் இருக்கும் என்பதை கூட புரியாமல் ஈமானை அவன் என்ன செய்வான், எவ்வளவு தீன ஊட்டி அழகுகிற துணியா அற்பமான இந்த துணியாவிற்காக மார்க்கத்தை நிப்பாட்டப்படக்கூடிய இடம் எல்லா விஷயமும் கண்முன்னால் வந்தாலும் கூட சர்வசாதாரணமான தன்னுடைய இருப்பை, தன்னுடைய கண்ணியத்தை, தன்னுடைய மகத்துவத்தை இழந்தவனாக ஷரியத்தை மிகச் சாதாரணமாக அற்பமான துன்யாவுக்காக விலை பேசுவான். அவன் யாரு, காலை உண்மையாக இருப்பான், மாலையில் காஃபிராக இருப்பான். ஒரு எச்சரிக்கை அல்லாம பார்ப்பான், ஒரு எச்சரிக்கை கொண்ட ஈமான நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு சோதனை இந்த பூமியில் வர வேண்டும் என்றால், ஈமானை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபித்னா இந்த பூமியில் வருகிறது என்று சொன்னால், அந்த ஃபித்னாவை எவ்வாறு வருகிறது, அது எந்த வழியில் ஏற்படுகிறது, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் பின்னால் வரக்கூடிய சமூக மக்களுக்கும் அது மிகப்பெரிய ஃபித்னாவை பாதிக்கப்படும் என்ற சிந்தனை இல்லாமல் சர்வசாதாரணமான குழப்பங்களையும் அனாச்சாரங்களையும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களையும் மனிதன் சூழ்நிலை சூழ்நிலை மாற மாற தன்னுடைய நிலையை மறந்தவனாக சொல்லுவான், தாங்க முடியவில்லை, இந்த கபருக்குள் சென்று நான் வாழ்வதற்கு தயாராகிறேன், ஈமான் பாதுகாக்கும், என் நம்பிக்கையை நான் பாதுகாக்க வேண்டும் என்று கபருக்குள் சென்று தங்கிவிடுவதை ஒருவன் விரும்புவான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாசனத்திலே அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், லா தக்குமு ஸஆ ஹத்தா யுஹா அல்ஃபஷ், மானக்கேடான அறிவிக்கத்தக்க காரியங்கள் வெளிப்படையாகும் வரை, பகிரங்கப்படுத்தப்படும் வரை, அறிவிக்கத்தக்க மானக்கேடான காரியங்கள் என்றால் கண்களில் முகத்தில் முகம் சுழிக்க அளவுக்கு மோசமான ஒரு நிகழ்வு ஏற்படுகிற வரைக்கும் கியாமத்து வரவே வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிவிக்கும் கேவலம் செயல்ழக்கத்தைக்கு மீண்டும் மானக்கேடான அறிவுறுத்த
அந்த காரியத்தை செய்ய துணிகிறது, செய்ய எத்தனைக்கிறது, அல்லது செய்ய ஏற்படுகிறது, அல்லது செய்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். கேவலம் எவ்வளவு பெரிய அசிங்கம். ஜாமிலியாவுடைய காலத்தில் ஒரு மனிதன் மரணிக்கிற போது தன்னுடைய மனைவிகளை வசிய செய்வாங்க. நான் சாக போறேன், மக்காவில் ஆரம்ப காலத்துல நான் சாக போறேன், கொண்டாடிட்டு வசிய பண்ணுவானோ, நான் செத்ததுக்கு அப்புறம் மூத்தாவதுக்கு அப்புறம் நல்ல மது அடிக்கக்கூடிய, நன்றி மனச்சாரம் செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய மோசமான சமூகமாக இருந்த மக்கள் இன்றைக்கு நேர்மை மட்டும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நன்றி மது அடிக்கக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கணவனை திருமணம் முடித்துக் கொண்டு வாழ் என்று தன்னுடைய கடைசி காலத்தில் ஜாகிரியாவுடைய ஒரு மனிதன் தன் மனைவிக்கு வசிய செய்வதாக இப்படி இந்த சீரிலும் இவ்வளவு ஹஜர் அஸ்கலானி இமாமுடைய கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது. ஜாகிரியாவுடைய காலத்தில் சொல்லப்படக்கூடிய வசியத் மது அடித்துக் கொள், அனாச்சாரத்தோடு வாழ்ந்து கொள், அந்த கேவலமான கேடுகட்ட காரியம் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது. அது அசிங்கப்படுத்தமான காரியம். சமூகத்தினுடைய
ஒரு சமூகத்துடைய
செயல்பாடு எங்கே செல்கிறது, ஒரு இளைய சமூகத்துடைய நிலை எங்கே போகிறது, அதை வழிநடத்தக்கூடிய மக்களுடைய பொறுப்பு எங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான இடத்துல நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், வலவுலா ஃபதுல்லாஹி தொடர் வசனத்தில் பின்பற்றார்கள். யார்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அவன் மாணக்கேடான அறிவறுக்கத்தக்க வெறுக்கத்தக்க காரியத்தை எவ்வளவுதான் ஷைத்தானுடைய வேலை பின்பற்றாதீங்க. ஷரியத்துடைய பாதை பின்பற்றுவோம், தீன் பக்கம் வந்துருவோம். தீனன் சலீமா சாந்தியான மார்க்கம், தீனன் கரீமா மகத்துவம் இருந்த மார்க்கம், தீனன் அலீமா மிக மாபெரும் பாக்கியம் உள்ள ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர் இன்ன
என்ன கலாமுல்லாஹ் وخير الهدي هدي رسول الله صلى الله عليه وسلم பேச்சுக்களில் கலாச்சாரத்தில் சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாச்சாரத்தில் சிறந்தது ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரம் நடவடிக்கை. எனக்கு நாம் ஒவ்வொரு உரையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய அந்த ஜும்மாவுடைய உரையுடைய ஆரம்பத்தில் எனக்கான கலாச்சாரம், எனக்கான ஹதியா, எனக்கான தரீக், எனக்கான சபீல் இதுதான் என்பதை சொல்லிப்பட்டு பாடம் நடத்தப்பட்டதற்கு பின்பு மீண்டும் வந்த வழியை விட்டு மீண்டும் திரும்பி செல்வதாக இருந்தால், பின்னோக்கி செல்வதாக இருந்தால் அதற்கு பொறுப்பாளர் நாம் தான் என்று பட வேண்டுமோ அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அநியாயிகள் அக்கிரமங்கள் அதிகப்படுகிற போது அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து இறங்கும் என்றவுடன் சஹாபாக்கள் கேட்பார், யா ரசூலல்லாஹ், கெட்டவர்களும் நல்லவர்களும் அழிவார்களா? அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் என்றவுடன் சஹாபாக்கள் விடவில்லை, யா ரசூலல்லாஹ், கெட்டவர்கள் அழிவது சரி, நல்லவர்களும் ஏன் அல்லாஹ்வுடைய தண்டனையை சேர்ந்து அழிய வேண்டும் என்று கேட்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவம் அதிகரித்து அந்த பாவத்தை கண்டும் காணாமல் இறக்கவே என்று அதை தடுக்காமல், அதை பற்றி உணர்வை ஊட்டாமல், அதை பற்றி செய்தியை சொல்லி தீமை விட்டு தடுக்காமல் நீங்கள் இருக்கிற காலெல்லாம் கெட்டவர்களோடு சேர்ந்து நல்லவர்களும் அறிவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு எச்சரிக்கை, எவ்வளவு பிரமாணமான எச்சரிக்கை இஸ்லாமிய ஷரியத் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹ்வாக வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அடுத்த ஒரு உதாரணத்தை செயல்
சமூகத்தில் பரவப்படுவது என்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸோடு சேர்த்து சொல்றார்கள். ஹராமாக்கப்பட்ட பலது மக்கள் பார்வையில் தப்பில்லை, இந்த காரியங்கள் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு முரண் என்பதை தெல்ல தெளிவாக
நானும் அனைவரும் அவர்களுக்கு அதை அமைச்சு போனாங்க.